ஹாய் மக்களே, நேற்று ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லையா? இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அப்ளை பண்ணலாம். அதாவது 1/7/2022 இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலாவுடிகளாக தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தயவுசெய்து. ஏன்னா இப்போ கூட நேற்று முந்தா நாள் கூட ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ஐயோ சிக்னேச்சரை தப்பு பண்ணிட்டேன், பிளாக்கா ப்ளூவா இந்த எங்கே அப்ளை பண்ணிட்டேன், திருப்பி அப்ளை பண்ணலாமா, திருப்பி நான் காசு கட்டினா எடுத்துக்குவாங்களா, ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க சரியா நிறையா பேர் தப்பு தப்பாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் ஒரு தனியாகவே வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கு கஷ்டம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன், ஏன்னா உங்களை மாதிரி எல்லாத்தையும் டிக்ளரேஷன்லாம் கட் பண்ணி க்ராப் பண்ணி நிறையா வேலைகள் இருக்குது. ஸோ வீடியோ நான் மேக் பண்ணுறேன், தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு வந்து நான் கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு தரமான ஒரு வீடியோஸ் வேணும், பார்த்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கோர்ஸ் தரமாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலே வீடியோஸ் போகுது, பட் கிராஷ் கோர்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்குன்னே தரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு பிரத்யேகமாக மெயின்ஸ்க்கான மார்க், ப்ரிலிம்ஸ்க்கான மார்க்லாம் வீடியோவே நம்ம கொடுத்துருவோம். அது போக அடுத்த எக்ஸாம் வருது, ஐபிபிஎஸ் பிஓ வருது, எஸ்பிஐ பிஓ வருதுன்னா இந்த கிராஷ் கோர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஆட் ஆன் ஆயிரும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 1299 கிடையாது, இப்போ 629 ஒன் டைம் ஆஃபர் போயிட்டுருக்கு. இதில் 1000 ப்ளஸ் லைவ் செஷன் வருதுங்க, தரமாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 300 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் கூட பழைய எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கிராஷ் கோர்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கு போதுமானதுன்னு சொல்கிறேன். நிறையா இருக்கும் சரியா, நிறையா மெயின்ஸ் லெவல் டிஐ, ப்ரிலிம்ஸ் லெவல் டிஐ எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டில் 2023 ஃபெப்ரு வரைக்கும் இந்த வீடியோ கோர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். 1000+ அதிகமாக வீடியோஸ் வந்துடும், யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும், ஜென்ரல் கொரீஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் கணேஷ்குமார் தயவுசெய்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற டவுட் இருந்துச்சு எதுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ போயிடலாமா, ஃபஸ்ட் சைட்டு போயிட்டீங்க அப்படின்னா ibbs.in போயிருங்க. .in இந்த மாதிரி மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகலப்போ வராது, நமக்கு பொறுமை இருக்காது இல்லையா, ஏதாவது வர வகை வெயிட் பண்ணுமா அப்படின்னு தோணும். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஆர்பி கிளரிக்கல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ராசஸ் ஜி காமன் ப்ராசஸ் பார் கிளிக் 12 இருக்கும் சரியா, அந்த 12 தான் முக்கியம். இதை அப்ளை பண்ணியிருக்கேன், டாப்பில் இருக்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், 1 July அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதா. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உள்ளே போயிட்டீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/7 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாதீங்க, தயவு செய்து வந்து இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 2-3 நாள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கணேஷ்குமாரா, இப்படி தான் நான் 10th ஸ்கூலில் இருக்கும் சரியா, கணேஷ்குமார். அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் மிடில் நேம் கணேஷ்குமார், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜி, கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் ஜி, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கணேஷ்குமார் ஜின்னு வந்துருச்சா. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஆதார் கார்டில் வந்து எங்கள் அப்பா நேம் போட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் ஆதார் கார்டிலையும் கணேஷ்குமார் கோபாலகிருஷ்ணன் தான் போட்டிருப்பேன். நிறைய ஆதார் கார்டிலையும் எங்கள் அப்பா நேமை சேர்த்தே பிரிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ கணேஷ்குமார் கோபாலகிருஷ்ணன் போடணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. என்னோடய 10th 12th எல்லாத்துலேயுமே கணேஷ்குமார் ஜீன் தான் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜிக்கு பதிலாக எங்கள் அப்பா பேரை வந்து ஹச்சின்னு போட்டால் தான் பிரச்சனை சரிங்களா. அவங்க இனிஷியல் என்ன இருக்குது, இப்போ ஒரு அம்மா பேர் வந்து எங்கள் அம்மா பேர் உஷா, ஸோ அப்போ சில பேருக்கு அம்மா நேமும் இருக்கும் அப்படின்னா ஜியூ போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஜி டாட் யூ போடணுமா, ஜிக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஒன்றுமாலாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபஸ்ட் நேம் உங்கள் நேம் ஃபுல்லாக கொடுத்துருங்க, ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா மிடில் நேமில் கொடுங்க, அவ்வளோதாங்க சரியா. உங்கள் 10th ஸ்கூல் 12th என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஆதார் கார்டு அப்போ நான் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், இதனால பிரச்சனை கிடையாதுங்க சரியா. ப்ரூஃப் கேட்பாங்களே, அது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எதுனாலும் எடுத்துகிட்டு போங்க. பட் அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ மொபைல் நம்பர் கேட்பாங்க, தயவு செய்து இந்த மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்பர் கொடுங்க. உங்கள் ஆள் நம்பர்லாம் சில பேர் கொடுத்து வைக்கிறாங்க, தயவு செய்து உங்கள் அப்பா நம்பர் உங்களுக்கு எதுலனா இதில் தான் மெசேஜ் வரப்போகுது ஃபர்தராக. ஸோ கையில் என்ன நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, எதுவும் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஆர் ஃபோன் நம்பரில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லையும் பாருங்கள், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். எதுனாலும் டிவி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே நம்ம சேனல் அப்டேட் இருக்கும். தயவுசெய்து மொபைலில் டைப் பண்ணுங்கள், காப்பி பண்ணாதீங்க. சில பேர் அப்படியே கண்ட்ரோல் சி எடுத்து போட்டுருவாங்க, அப்போ திருப்பி தப்பு ஆயிடுச்சுன்னா சீன் முடிஞ்சிருவாங்க. டைப் பண்ணுங்கள், மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதுவே காமிக்கும் நாட் சேம் அப்படின்னு. இது தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க சரிங்களா. ஸோ ஜிமெயிலாக இந்த நேரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாட்மெயில், ஜிமெயில், மேக்ஸிமம் எல்லாமே ஜிமெயில் வச்சுருப்பீங்க. ஸோ பிரச்சனை இல்லை, திருப்பியும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க. இந்த மெயில் மெயின் இது மாதிரி பண்ணாதீங்க, முன்னாடி எப்போயும் அந்த மெயிலை யூஸ் பண்ணிடுறீங்க. நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி kaneeshreenalogics@gmail.com. எது கொரீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மெயில் பண்ணுங்கள்.
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் எஸ் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேன்னு காமிக்கும், ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப் வருமா? ஸோ ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா 50 KB தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன், டெஸ்க்டாப் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் தயவுசெய்து முன்னாடியே கிராப் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா 50 KB ரீசெண்டாக எடுத்தால் ஃபோட்டோ அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்கள் மூஞ்சு சரியாக இருக்கணும், ஒரு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 6 மந்த் 1 இயர்க்குள்ளே வந்தால் ஓகே. ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு விகாரமாக இருந்தீங்கன்னா, அதாவது முன்னாடி ஒரு சில பேர்லாம் ரொம்ப சேஞ்சஸாக இருப்பீங்க. நானே பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் இருக்குது, பட் ஓரளவு கொடூரமாக தான் இருக்கேன். பட் பரவாயில்ல, ஒரு மூஞ்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். அதே மாதிரி இந்த செல்ஃபி எடுத்து வைக்கிறது, கண்ணில் ஒளி அடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல ஐ கன்ஃபீம் அப்படின்னு கொடுத்துங்க. லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அதே மாதிரி சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தெளிவாக கொடுத்துருப்பான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரா, இதில் போனாலே அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க சரியா. ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 50 KB 20 KB 50 KB இருக்கணும். அதே மாதிரி சைன் பார்த்தீங்கன்னா இதான் நிறையா பேர் இந்த அளவு தப்பு பண்ணுறாங்க. தெளிவாக சொல்லிட்டான் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் இருக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூவில் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் ப்ளூவில் பண்ணிவிட்டு திருப்பி நான் ரீஅப்ளை பண்ணுமா, ரிஜெக்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. எதுக்கு செகண்டு சாக அடிச்சது, தெளிவாக சொல்கிறாங்க இல்லை பிளாக் இங்க் பெண் அதுலேயே போடுங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணலாமானா என்னத்தை சொல்கிறது, ரிஜெக்ட் ஆகுமான்னு கேட்டால் சைன்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், கிளாரிட்டியாக இருக்கணும். அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ மற்றதுலாம் கூட பிரச்சனை இல்லை, அட்ரஸ் தப்பாக போட்டேன் அந்த மாதிரி சிலதெல்லாம் தப்பாக போட்டேன்னா பிரச்சனை, ஆனால் சைனு நேமு கம்யூனிட்டிலாம் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நேமு சைனு கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்த், இது நாலுமே ரொம்ப 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 முக்கியம். மற்றதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அட்ரஸில் பிரச்சனை இருக்குது, மெயிலில் பிரச்சனை, மெயில்னாலும் அது ப்ராப்ளம் தான். சிலதெல்லாம் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன், இந்த நாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துவாங்க, 5 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் ப்ரௌஸ் பண்ணிட்டேனா, ஸோ ஆல்ரெடி நான் வண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, பிளாக் பிளாக் சரியா. ஸோ ப்ளூ சாரி ப்ளூ கொடுக்கக்கூடாது, ஒயிட்டில் பிளாக்கிங் அப்படி கொடுத்துட்டு ஐ கன்ஃபீம் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த சைனுக்கும் ஒரு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 10 KB 20 KB தான் இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, நிறையா ஆப்பில் பண்ணலாம், மக்களை மொபைல்லே பண்ணிக்கலாம் சரி, நிறையா ஆப்ஷனில் இருக்குது, பெயிண்டில் பண்ணிக்கலாம் சிஸ்டமில் தெரியல அப்படின்னா தயவுசெய்து ப்ரௌசிங் சென்டர் கொடுங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டே அட்டாச் பண்ணுவாங்க, இல்லை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் சரிங்களா. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், உங்கள் என்ன கேட்டகரியோ கொடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஓபிசி வந்து இப்போதைக்கு தேவை கிடையாது, பட் என்ன கேட்டகரியோ பார்த்து கொடுங்க. நான் வந்து இப்போ எஸ்சி கேட்டகரியில் கொடுக்குறேன். ஸோ ஏ அப்படின்னா நான் முடிஞ்சால் நான் ஃபைனலாக நான் பேமெண்ட் பண்ணி காமிக்கிறேன், ஃபீஸ் கம்மி ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ தயவுசெய்து பார்த்து கொடுங்க அவங்க. டிசபிலிட்டின்னு கேட்குறாங்க, நோன் கொடுத்தா, அதாவது நீங்கள் அதாவது சொல்கிறது கண் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள், ஸோ நோ கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் பிளாங்காக இருக்குது. 1984 ரியோட்ஸ் ஏதோ அங்கே இருக்கீங்களா, அந்த காலகட்டத்தில் ஏதோ இருக்கீங்களா, நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் ரிலிஜியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் காஸ்ட் ஹிந்து கொடுத்துட்டிங்கன்னா நோவா எஸ்ஆன்னு பார்த்து கொடுங்க. இப்போ நான் நோ கொடுத்துட்றேன், உங்கள் கேஸ்ட் தான் தெரியும் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இதில் வருவீங்க அப்படின்னு. ஸோ நோ நோ எக்ஸரிஸ் வேணான்னு கேட்குறாங்க, அதுக்கெலாம் நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாக படிக்கப்பட்டிருக்கீங்களா கேட்குறாங்க, எக்ஸர்வி டிஃபரன் சர்வீஸ் மேன் பற்றி கேட்குறாங்க, இதுக்கும் நமக்கு நோ தான் வரும். இதெல்லாம் நோ கொடுத்துருங்க சரியா. ஹஸ்பண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிடு, ஸோ இதெல்லாம் பற்றி நமக்கு நோ தான். இது நோ கொடுத்துருங்க. ஹவு மெனி அட்டம்ஸ், இது ரொம்ப முக்கியம். சும்மா எழுதிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நான் எப்போ ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஆல்ரெடி எழுதிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸா, இது கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 வந்துடும். இப்போ 3 எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னா 3, இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 அட்டம் எழுதியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் த அட்டம்ப்ட் இயர்லியர். ஸோ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 2 அட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 2 போட்டுருங்க அவ்வளோதாங்க சரியா. இப்போ நான் நோக்கு கொடுத்துட்றேன், ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஹவு மெனி அட்டம்ஸில் வந்து இது வந்து இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி நான் 3-ஆ 4-ஆ மறந்துட்டேன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுருங்க. இது ஆல்ரெடி நிறைய 5-6 எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னா 5 எக்ஸாமா 4 எக்ஸாம்னா ஓரளவு டவுட்டாக இருந்துச்சுன்னா 4 or 5 போட்டுருங்க சரிங்களா. சிட்டிசன் இந்தியன்
எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணுறாங்க? ஸோ தமிழ்நாடு. ஸோ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் நான் வந்து மதுரை அப்படின்னா மதுரை. ஸோ பார்த்து கொடுங்க, மெயின்ஸ் எக்ஸாம் மதுரை. மெயின்ஸ்க்கு மூணே மூணு சென்டர் தான். ஸோ ஆதார் கார்டு மேக்ஸிமம் எதுனாலும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? கரெக்டாக அவங்க நம்பர் என்ன இருக்கோ அதை பார்த்து கொடுங்க. பேப்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுத்துறேன். எனக்கு தமிழ் வரணும் வேணும்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ என் ஹிந்தி. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுங்க. சரி, நான் ஏஆர் வந்து இந்த இடத்துல டும்மியாக தான் அப்ளை பண்ணுறேன், கபியாகவே அப்ளை பண்ணுறேன் கிடையாது ஆனால் சரிங்களா. ஜெண்டர் மேல். ஸோ பேன் கார்டெலாம் மஸ்ட் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே நம்பரை கொடுங்க சரிங்களா. ஜெண்டர் சாரி பேன் கார்டு மஸ்ட்டு கிடையாது. நிறைய பேர் பேன் கார்டு இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிருமான்னு கேட்குறாங்க, அப்படி கிடையாது. 873 2 ஓகே. ஸோ டின் பதானு கேட்குறாங்க, நோ மேக்ஸிமம் இருக்காது யாருக்கும். மேரீட். ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ஆப்ஸ்லேயே கொடுங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இது இப்போ வரைக்கும் வீட்டில் என்ன இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக கொரியர்லாம் வருது அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டப்பியாக அப்ளை பண்ண போகிறேன், என்னோடய ஒரிஜினல் அட்ரஸ் போடல இதில். பண்ணது வீட்டு அட்ரஸ்க்கு வந்துடாது, ஸ்பெல் தப்பு. சரி, பின்கோடு கரெக்டாக போடுங்க. ஸோ சேம் அஸ் அட்ரஸ் நான் கொடுத்துறேன். இல்லை எனக்கு வேறு அப்படின்னா திருப்பி டைப் பண்ணுங்கள். பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் எதுக்கு வேணும்? அப்ளிகேஷன் நான் எஸ்சி கொடுத்தாலும் 175 காமிக்குது. நான் அப்ளை பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபைனல் வர. இப்போ ஓபிசிக்கெலாம் ஜென்ரலுக்கெலாம் 850 ருபீஸ் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வரும். நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், வெரிஃபைடு வந்துருச்சா, அப்போ ஓகே கொடுத்து சேவன்எஸ் கொடுத்தேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், அவங்க எல்லாத்தையும் டவுட் வரும்னா இந்த இடத்துல டவுட் வரும். ஹவு மெனி அட்டம்ஸ் நான் எக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வேலிட் பண்ணேன் அப்படின்னா ஒன் மோர் எரர்னு காமிக்கும். இப்போ என்ன எரர் அப்படின்னா நான் எக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஹெண்டர் ஹவு மெனி அட்டம்ஸ் லாஸ்ட்டாக அட்டம் அப்படின்னா ஒன் அட்டம்டா, அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ போயிடும் பாருங்கள். எப்படி மக்களே ரெண்டுனா கண்ட்ரோல் பிடிச்சி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அவ்வளோதாங்க ஜாலிக்க சேவன் நெஸ்ட் ஆச்சா. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் டிகிரி. நிறையா பேருக்கு எங்கே டவுட் வரும் அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சு. ஸோ இதெல்லாம் கரெக்டாகவே நான் போட்டுறேன். மெக்குன்னா மெக்குன்னு போடாதீங்க, ஃபுல்லாக போடுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெஜஸ்டிக் மெக்கு அப்படிலாம் போடக்கூடாது, மெக்கானிக் இன்ஜினியரிங் போட்டுருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பாஸிங்கன்னா ஒரு கரெக்டாக நம்ம டேட்லாம் முக்கியம் இல்லை சரியா, மேக்ஸிமம் அந்த அதே மாதிரி யார் மட்டும் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி நான் மந்த் எனக்கு சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ஜூனில் வந்துச்சா மேலே வந்துச்சா ஏப்ரலில் வந்துச்சா தெரியலை அப்படின்னா தயவுசெய்து இந்த மே அந்த இதெல்லாம் முடிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ ஓரளவு இது கரெக்டாக இருந்தாலே போதும். எக்ஸாக்டாக 30ஆம்தேதியாக கரெக்டாக வாங்கணும், அன்றைக்கி தான் காலேஜில் போய் வாங்கினேன், அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. பட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். பட் இதுனா இப்போ கையில் இல்லை அப்படின்னா தயவுசெய்து இதெல்லாம் பயப்படாதீங்க. அதான் சொன்ன எந்தெல்லாம் பிரச்சனை ஆகாது. ஆனால் யார் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, 2013 14 நான் 13 பாஸ் அவுட். ஸோ அதனால் 13 போட்டேன். ஸோ அதே மாதிரி சிஜிபியில் 75 அப்படின்னா 75 75.2 75 போட்டுருங்க, இதனால் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக உங்களுக்கு தான் தெரியும். அபோவ் 16 ஃபஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே.
நீங்கள் அதுக்கப்புறம் பிஜி முடிச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். இப்போ டூ யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னா, எதுவும் நீங்கள் அந்த டிப்ளமாலாம் படிச்சிருப்பீங்க, அந்த சிஎஸ்சியெல்லாம் டுவெல்த்து முடிச்சுட்டு படிச்சிருப்பீங்க தெரியுமா, இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சாரி சிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அதோ ஒன்று வரும், அந்த மாதிரி படிச்சுருந்தா எக்ஸ் கொடுங்க. இது வந்து அவ்வளோ மஸ்ட்டு கிடையாது, இதனால் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குமானு கிடையாது. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க, ஓகேயா? ஸோ இது நோ கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க்கு ஒரு மினிமம் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஒன் இயர் ஆச்சுன்னா கொடுங்க, ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படின்னாலும் கொடுக்க வேணாம், ஒரு சிக்ஸ் மந்த் அப்படின்னு ஒரு சிக்ஸ் மந்த் அப்படின்னா கொடுக்க வேணாம், ஒரு ஒன் இயர்க்குள்ள நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சும்மா நான் மூணு மாதம் ஒர்க் பண்ணேன், ப்ரொவிங் சென்டரில் ஒர்க் பண்ணலாம், தயவுசெய்து தான் மென்ஷன் பண்ணாதீங்க, மினிமம் ஒன் இயராச்சும் ஒர்க் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நோ மைனாரிட்டி கமெண்ட், நோ எதுவும் நோ கொடுத்துருங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது அஃபென்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, நோ தான். லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ் தெரியும், ஸோ ரீட் ரைட், ஹிந்தி தெரிஞ்சாலும் வேலை அப்படிலாம் கிடையாதுங்க, அங்கே என்ன தெரியுமோ அதை போடுங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி, ஸோ ரீட் ரைட் ஸ்பீக், திருப்பி நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன், ஏதோ எரர் காமிக்குதா, ஏதோ முக்கியமான இடத்துல எரர் ஆகிருக்கும். சுட் பி எஸ்ன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல, எஸ்ன்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம், இந்த எம்எஸ் வேர்டு எக்ஸலு ஏதாச்சும் இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை தான் கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துருங்க, ஓகேயா? எக்ஸ் கொடுத்துட்டேங்க, சரிங்களா? எப்பா இருக்க, எஸ் கொடுத்துட்டேன். இது பெரிய படிப்புலாம் கிடையாது, சும்மா அந்த எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் வேர்டு பிபிடி அதுதான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்களா, இந்த பேங்க்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், இது நான் தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், இதில் முக்கியமாக இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அதை பார்த்துக்கொடுங்க. நான் ஏன் இப்போதைக்கு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து சில பேங்க் ஆஃப் பரோடாவா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ், எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேங்க்லாம் நான் ரிலீஸ் பண்ணலை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போதைக்கு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பட் இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஒன் வீக் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில பேங்க் நம்ம நோட்டிஃபிகேஷனே, சாரி எப்படி சொல்கிறது, சில பேங்க் வந்து நமக்கு ரிலீஸே பண்ணலை, அப்படி இருக்கப்பா வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேக்கன்சிஸ் பாருங்கள், இப்போ எனக்கு ஐ எம் நாட் ஷோர் அபவுட் பிடிஎஃப் போடணும் சார், நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதில் அதிகமாக வேக்கன்சி இருக்குது, எது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற பேங்க், இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க. அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் நம்ம சேனலில், எந்த ஆர்டரில் கொடுத்தா நல்லது அப்படின்னு. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு தான் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இதனால அவங்க இந்த பேங்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அவங்க ஸ்கோர் என்ன இருக்கோ அதை பற்றி தான் அவங்க அலகேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ அவங்களே சொல்லிடுவாங்க, யூஆர் பிளேஸ்ட் இன் இந்தியன் பேங்க், அது யூகோ பேங்க் அப்படின்னு. அதனால் இதனால் இப்போ நான் கொடுத்தா கரெக்டாக அந்த பேங்க்கில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது, அவங்க கட் ஆஃப் வச்சு தான், அவங்க எடுக்கிற மார்க் வச்சு தான் அவங்க அலோகேட் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக இது நிறைய பேர் வந்து ஐயோ எதை கொடுத்தா நான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு வேக்கன்சிஸ் படி கொடுங்க, இப்போ கனரா பேங்க் ஒரு நல்ல பேங்க், எல்லாமே நல்ல பேங்க் தான், ரெவன்யூ பேஸில் சொல்கிறேன். ஸோ எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி இவங்க நான் எடுத்துட்டேன் தமிழ்நாடு தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எதுக்கு வேக்கன்சி இருக்குன்னா கனரா பேங்க் தான் இருக்குது, 100 இருக்குது. ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு கனரா பேங்கை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ அடுத்து வேக்கன்சி எதுக்கு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சில பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் வேக்கன்சிஸ்னு ரிலீஸ் பண்ணலை, பேங்க் ஆஃப் பரோடா ரிலீஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணிங்கன்னா மேபி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதே சேர்த்து கொடுத்துடலாம். இல்லை எனக்கு இன்னும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா இப்போதைக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் வந்திருக்கும் அந்த ஆர்டரில் கொடுங்க. ஸோ அடுத்த எதுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 87 கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்சிஸ் யூகோ பேங்க். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ மற்றதெல்லாம் என்ஆர் இருக்கா, ஸோ மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க், பிஓஐ, பிஓபி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இதுவும் நல்ல பேங்க். திரும்ப சொல்கிறேன், இந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ்னால அப்படியே வேலை கொடுத்துருவாங்களான்னு கிடையாது, உங்கள் கட் ஆஃப் அண்ட் ஸ்கோர் வச்சு தான் அவங்க பேங்க்கே டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல கட் ஆஃப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்ல ஒரு பேங்க்கில் போடுவாங்க. இன்னொன்று நமக்கு ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் போனாலே அதே சேலரி தான் இருக்க போகுது, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ கொடுத்துட்டு வேல்யூஸ் டீடைல்ஸ் மிஸ் பண்ணிட்டேனா? ஸோ ஆயிடுச்சு. ஸோ சேவன் ஸ்கூல்
நான் முடிஞ்சால் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா. பட் இதனால் பிரச்சனை ஆகாது, பயப்படாதீங்க சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் சென்ட்ரல் கனரா பேங்க் வேக்கன்சி இதுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஆர்டர்லேயே கொடுங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஃபைனலாக க்ரீன் கொடுத்துருங்க. ஐ கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ண வேணாம் சரிங்களா. ரெண்டு பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓகேயா, ஓகேயா நேமு எல்லாமே கம்யூனிட்டிலாம் கரெக்டாக இருக்கா, ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்குள்ளே போவோம். எஸ். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஆல்ரெடி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும், அதை லெஃப்ட்னு சொல்லிட்டானையா. ஆல்ரெடி நான் மேக்ஸிமம் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள். உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கைட்லைன்ஸை ஒருபடி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, தம்ப் இம்ப்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கலாம் ப்ளூவில் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அதனால் ப்ளூ பிரச்சனை இல்லை, அதனால் ப்ளூவில் தான் வச்சுருக்கேன். டிக்ளரேஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் 20 KB to 50 KB. டிக்ளரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 KB to 100 KB. இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அதெல்லாம் எனக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்குறது. அதையும் நீங்கள் வந்து தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிக்ளரேஷன் ஸோ ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் டிக்ளரேஷன் ஆல்ரெடி நான் டிசிஎல் எடுத்து வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சைஸ் டிக்ளரேஷன்னா 100 KB கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். டிக்ளரேஷன் அப்படின்னா ஐம் கனீஷ்குமார் ஹியர் பை அக் டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் மை பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட். ஸோ ட்ரூ, அதாவது என்னோட சுயநலம் எழுதி கொள்கிறேன் அந்த மாதிரி டிக்ளரேஷன் சரிங்களா. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. ம், பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஹாபி டூ ஒன் எக்ஸ் டபிள்யூ கொடுத்துட்டு சேவன்எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓகேப்பா. டேரெக்டாக பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். பேமெண்ட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன் கார்டு அப்புறம் ஜிபே ஃபோன்பே யூபிஐ எல்லா இதுலேயுமே பண்ணிக்கலாம். இதே நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு 175 ரூபா போகுது. பட் இருந்தாலும் நான் கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். எதுங்க தன்னானே நானே தானே நானே தானே ஐயோயோ. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம், தான் எனக்கு ஈஸி. நான் இப்போ நம்மகிட்ட எல்லாமே ஃபோன்பே வச்சுருப்போம் இல்லையா. என்னோடய யூபிஐயோட ஐடி ஓகே, என்னோடய யூபிஐ ஐடி. ஸோ இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் எங்கே. ஸோ ஐ திங்க் இல்லையெல்லாம் முடிஞ்சுங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்துச்சு நான் எப்பயே பண்ணி நான் காமிச்சிடுறேன் சரியா. என்னோட ஜிபேக்கு வந்துருச்சு, ஏன்னா ஜிபேயோட யூபிஐடி தான் நான் கொடுத்துருக்கேன். ஐயோ 175 போகுதே. இருங்க, பேமெண்ட் ஆனால் இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், ப்ராடக்ட் சவுண்ட் வந்துச்சா, பே ஆயிடுச்சா, ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், கமான் கைஸ், கமான் கைஸ், கமான், பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், எஸ் கமான், ஈஸ்டோ பரா ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஓகேங்க சரியா. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா சம்டைம்ஸ் மெயில் வரும், சம்டைம்ஸ் மெயில் வராது. இப்போ எனக்கு வந்திருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பேமெண்ட் அதாவது கேக்குதா ரெக்வஸ்டட் அப்படின்னு மெயில் வந்திருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு மெயில் வரலை. ஐபிபிஎஸ் இல்லை மெயில் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஸ்டில் ரிசீவ் ஆகலை. ஸோ பயப்படாதீங்க, இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் வந்தாலே பிரச்சனை கிடையாது. எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு பிரிண்டை போட்டு வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷனை சரியா. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. ஸோ இவ்வளோ தான், தயவுசெய்து வந்து எக்ஸாம் நான் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பிகினஸ் தப்பு தப்பாக அப்ளை பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நான் கிராப் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். அதே மாதிரி நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து ஒரு தரமான சைட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல் யூ போர்ட் சைட்டில் மாக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஒரு தரமான ஒரு சைட், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி KR10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அஃபேஸ் உங்களுக்கு ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ்க்கான குவிஸஸ்லாம் போட்டு போவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அஃபேஸ் க்ளவுடில் படிங்க, அதுவும் ஒர்த்தாக இருக்கும். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.